தற்போதைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய உமர் சார் அவர்களை, உமர் சார் அவர்கள் சரவணனின் வரவேற்பு உரைக்கு பின்னர் பேசுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இல்ல 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 எல்லாம் சிரிக்காதீங்க. இப்போ வெயில் அதிகமானதால நான் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன், அதனால மாலை வணக்கம் சொல்லிட்டேன். தயவு செய்து மன்னிச்சிருங்க. எல்லாரும் கார்ல இருந்து சோர்வா இருந்தீங்களா? ஒரு ஜோக் சொல்ல சொல்லியிருந்தேன், அதை எப்படி சொல்லிட்டா போல எல்லாம் சிரிச்சீங்கல்ல, அதெல்லாம் சந்தோஷமா தான். கண்டிப்பாடா, இந்த விழா நாங்கள் திடீர்னு ஸ்டார்ட் பண்ண நினைக்கல. ரொம்ப நாளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாகவே ட்ரை பண்ணியிருந்தாரு, நம்ம பண்ணிட்டுருந்தோம். இந்த விழாவை நல்லா நடத்துறதுக்கு முதலில் ஆரம்பித்தது நம்ம பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எதுக்காக அவங்களாம் அவர் அறிவு கொடுத்தது தான். இவ்வளோ நம்ம பிரபு, நம்ம குரூப் அட்மின். இவர் அப்புறம் எங்களோட தாழ்மையான வேண்டுகோளை ஏற்று நம்ம பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் அனைவரும் வந்தமைக்கு ரொம்ப 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 நன்றி. நாங்கள் படித்த காலத்தில் ஸ்கூல் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தும் நல்ல இதுவும் இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைமாக ஸ்கூல் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிது. ஸோ அதுக்கான உதவி இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக எங்கள் பேட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நாங்கள் நம்பிக்கை கொடுக்குறோம். நாங்கள் இன்வைட் பண்ணும்போது முத்தகா பேகம் மேடம் பார்த்தோம், அவங்க வந்து நல்ல ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நான் இந்த 96001 பேட்ச் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச உதவி இந்த ஸ்கூலில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேலையருக்கு நான் ரொம்ப நல்ல கருத்தை நாங்கள் மனதில் மேற்கொண்டு அதை இம்ப்ளிமெண்ட் கண்டிப்பாக பண்ணுவோம் நாங்கள். எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. ஆக்சுவலி நான் பண்ணதை ஃபுல்லாக இங்கிலீஷில் பண்ணேன், நம்ம பசங்க எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதனால அதை இது பண்ணிட்டு இது எனக்கு தெரிஞ்சது இப்போ சடனாக தெரிஞ்சதை சொன்னேன் நான். அப்புறம் நம்ம டீச்சர்ஸ் எல்லாருக்கும், இப்போ டீச்சருக்கும் முன்னாடி டீச்சருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். நண்பர்கள் மற்றும் நண்பர் குடும்பத்தை அனைவருக்கும் நன்றி. நன்றி சரவணன் அவர்களே. பழைய மாணவர்கள் எங்களுடைய மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாங்கள் 42 பேர் படித்தோம் அந்த 96லேருந்து 2001 பேட்சில். மோர் தென் 35 மெம்பர்ஸ் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த குரூப்பில் நாங்கள் லிங்க் பண்ணிட்டோம், இன்க்ளூடிங் லேடிஸும் சேர்த்து. இதுக்கெல்லாம் ரொம்ப குடும்ப உறுப்பினர்கள் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கேன். இவ்வளோ நாள் கழித்து ஒரு பத்திரிக்கை வச்சு இந்த மாதிரி விழாவுக்கு வாங்கன்னு நாங்கள் கூப்பிடும் போது எதுவும் சொல்லாமல் ஓகே நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆசிரியர்களுக்கும் முதல்ல நான் இந்த நன்றி நான் கூட்டிக்கிட்டு ஆகணும். நாங்கள் வந்து இந்த பேட்சில் வந்து எங்களுக்கு வந்து முதல்ல இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அசன் சார் தான். மோர் தென் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்களுக்கு அவர் தான் ஹெட் மாஸ்டராக இருந்தார். அப்புறம் கடைசியாக லாஸ்ட் அந்த 1 வருஷம் நாங்கள் முத்தகர பேகம் வந்து எங்களை லீட் பண்ணாங்க. நாங்கள் 35 பேரில் கிட்டத்தட்ட 90% ரிசல்ட் நாங்கள் கொடுத்துருந்தோம் அந்த தடவை. அதுக்கு மொயின் ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களை பாஸ் பண்ண வச்சிட முடியும்னு எங்களோட அதிகமாக நம்ம வந்து முத்தகிரா பேகம் தான். உண்மையை சொல்லணும்னா நாங்கள் எத்தனை நாள் லீவ் கூட நாங்கள் எடுத்ததில்லை பெரும்பாலும். எனக்கு தெரிஞ்சு நான் தீபாவளிக்கு இங்கே பட்டாசு வெடிக்கலை, நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் தான் வந்தோம், பொங்கலுக்கு இங்கே தான் வந்திருந்தோம், ஈவினிங் டெய்லி எங்களை மோட் பண்ணேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா மேபி நாங்கள் அதை பண்ணலை, இவங்க அந்த மாதிரி எங்களை நடத்தலைன்னா நாங்க இந்த இடத்துல இப்படி இருந்திருப்போமாங்கிறது எங்க சந்தேகம். இது வந்து அடுத்த பேட்சுக்கு ஒரு இம்ப்ரெஷனா இருக்கணும். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேர்ல்டு பேட்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க கூட லிங்க் பண்ணாங்க, சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட பேசினாங்க.
சேர்ந்து பண்றது நல்ல விஷயம்தான், ஒற்றுமையா பண்றது நல்ல விஷயம்தான். ஆனா எங்க குழுவுடைய அமைப்பாளர் பிரபு வந்து என்ன இருக்க சொன்னார்னா, எல்லாரும் சேர்ந்து செஞ்சிட்டோம்னா அது பெருசா தெரியாது, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பண்ணுங்க, ஒவ்வொரு வருஷமா 6,000 மாசம் இடையில கேப் விட்டு இப்படி நம்ம எல்லாரும் ஒரு டைம் பண்ணும் போதுதான் அந்த டீமுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க அவங்களை தள்ளி வைக்கணுங்கிறது எங்க எண்ணம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம், அவங்க பண்ணும்போது கண்டிப்பா நாங்களும் வருவோம். அவங்களும் இந்த மாதிரி கூப்பிட்டு அவங்களும் விழா கூடு இந்த மாதிரி நடத்தி மறுபடியும் ஆசிரியர்லாம் கூப்பிடுறது.